எட்டு நாட்களாக காத்திருக்கும் கப்பல் அதிர்ச்சியடைய வைக்கும் ஒரு நாளைக்கான தாமத கட்டணம். ராஜபக்சர்களுக்கு இந்த திகதி வரையில் மாத்திரமே காலக்கேடு. பான் விலையில் மீண்டும் ஏற்படவுள்ள பாரிய மாற்றம். இராஜாங்க அமைச்சு பட்டியலில் இடம் பிடித்துள்ள தமிழ் உறுப்பினர்கள். பரீட்சைகள் திணைக்களம் வெளியிட்டுள்ள முக்கிய அறிவிப்பு. கோதுமை மாவால் அரிசிக்கு ஏற்படவுள்ள பாரிய தட்டுப்பாடு. ஒரு 100,000 மெட்ரிக் டன் கச்சா எண்ணெய் கொண்டு கப்பலொன்று இலங்கை கடற்பரப்பில் காத்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. குறித்த கச்சா எண்ணெய் கப்பலுக்கு பணம் செலுத்த முடியாத நிலையில் 8 நாட்களாக கப்பல் காத்திருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஜூரல் நிறுவனத்துக்கு சொந்தமான இந்த கப்பல் ஆகஸ்ட் 23 தேதி இலங்கையை வந்தடைந்ததுடன் பணம் செலுத்த முடியாத காரணத்தினால் இன்னும் கடலிலேயே உள்ளமை குறிப்பிடத்தக்கது. எண்ணெய் நிறுவன வட்டாரங்களின்படி தாமத கட்டணமாக ஒரு நாளைக்கு 75,000 அமெரிக்க டாலர்கள் செலுத்த வேண்டும் என தெரிவிக்கப்படுகின்றது. கோரல் எனர்ஜி நிறுவனத்தினால் இலங்கைக்கு கொண்டுவரப்படவிருந்த 128,000 மெட்ரிக் டன் கச்சா எண்ணெய்க்கு பதிலாக இந்த கப்பல் வந்தடைந்துள்ளது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு ராஜபக்சாக்களை விரட்டி அடிப்பதற்கான வாய்ப்பு ஜனவரி 25 தேதிக்கு பின்னர் கிடைக்கும் என புதிய சுதந்திர கட்சியின் தலைவர் குமார வெல்கம தெரிவித்துள்ளார். மேலும் அதுவரையில் அவசரப்படாமல் பெருமையாக செயற்பட வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்திற்கு வருவதற்கான டிக்கெட்டை எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச எனக்கு வழங்கியுள்ளார். அதுபோல புதிய கட்சி ஒன்றை ஆரம்பிக்கவும் சஜித் எனக்கு அனுமதி வழங்கியிருக்கின்றார் எனவும் தெரிவித்துள்ளார். நாட்டுக்கு திரும்பியுள்ள ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவுக்கு வாழ்த்து தெரிவித்த குமார வெல்கம மீண்டும் அரசியலுக்கு வர வேண்டாம் எனவும் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. நாட்டில் மீண்டும் பானின் விலை அதிகரிக்கப்பட மாட்டாது என அகில இலங்கை பேக்கரி உரிமையாளர்கள் அறிவித்துள்ளது. நேற்றைய தினம் குறித்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. சந்தையில் தொடர்ந்து கோதுமை மாவின் விலை அதிகரிக்கப்பட்டு வரும் நிலையில் பானின் விலையை 300 ரூபாவாக அதிகரிப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் வர்த்தகத்துறை அமைச்சருக்கும் பேக்கரி உரிமையாளர்கள் சங்க பிரதிநிதிகளுக்கும் இடையிலான சந்திப்பு நேற்றைய தினம் நடைபெற்றது. கோதுமை மா தட்டுப்பாட்டை நிவர்த்தி செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் உறுதியளித்துள்ளார். சாதாரண விலையும் நிர்ணயிக்கப்படும் என்று கூறப்பட்டது. எனவே பானின் விலை அதிகரிக்கப்பட மாட்டாது என அகில இலங்கை பேக்கரி உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் மேலும் தெரிவித்திருந்தார். நாட்டில் சர்வகட்சி அரசமைக்கும் முயற்சி தோல்வி கண்டுள்ளதால் அடுத்த வாரத்துக்குள் இராஜாங்க அமைச்சுக்களின் நியமனம் இடம்பெறவுள்ளது என அரசாங்க தரப்பு தகவல்கள் தெரிவிக்கின்றன. பதவியேற்பதற்கு தயார் நிலையிலேயே இருக்குமாறு ஏற்கனவே இராஜாங்க அமைச்சு பதவிகளை வகித்தவர்களுக்கு அறிவிக்கப்பட்டிருந்தது. 35 முதல் 40 பேருக்கு இராஜாங்க அமைச்சு பதவி வழங்கப்படவுள்ளது. வியாழேந்திரன், அரவிந்த்குமார், ஸ்ரேன் ராகவன் ஆகியோர் இராஜாங்க அமைச்சு பட்டியலில் இடம் பிடித்துள்ள தமிழ் உறுப்பினர்கள் ஆவார் என தெரிய வருகின்றது. இராஜாங்க அமைச்சர்களின் நியமனத்தின் பின்னரே நிலையான அமைச்சரவை நியமனம் இடம்பெறவுள்ளது. 2021 ஆண்டுக்கான காப்போத்து சாதாரணதர பரீட்சையின் அழகியல் பாடங்கள் தொடர்பான நடைமுறை பரீட்சைகள் எதிர்வரும் 20 தேதி ஆரம்பமாக உள்ளதாக பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. நேற்றைய தினம் ஊடகவியலாளர் சந்திப்பொன்றை நடத்திய பரீட்சை ஆணையாளர் நாயகம் LMMD தர்மசேன இதனை தெரிவித்திருந்தார். நடைமுறை பரீட்சைகள் எதிர்வரும் 15 தேதி ஆரம்பமாகவிருந்த போதிலும் தவிர்க்க முடியாத காரணங்களால் அதற்கான பரீட்சைகள் எதிர்வரும் 20 தேதி நடந்த தீர்மானிக்கப்பட்டதாக தெரிவித்துள்ளார். 2021 ஆண்டுக்கான பொது பரீட்சைக்கான விடைத்தாள்கள் மதிப்பீடு செய்யும் பணிகள் இந்த நாட்களில் நடைபெற்று வருவதாகவும் பல பாடங்களில் மதிப்பீடு இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளதாகவும் பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் மேலும் குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் நிலவும் கோதுமை மாவின் தட்டுப்பாடு காரணமாக சந்தையில் அரிசிக்கு பாரிய தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. நாட்டில் கோதுமை மா நுகர்வு கணிசமான பங்கினை பிரதிநிதித்துவப்படுத்துவதாகவும் அரிசி தேவைக்கு அந்த பங்கு ஈடு செய்யப்படுமாக இருந்தால் அரிசி தேவையை பூர்த்தி செய்வது சவாலாக இருக்கும் எனவும் அச்சந்தை அவதானிகள் சுட்டிக்காட்டுகின்றனர். தற்போது அரிசி விநியோகம் கட்டுப்பாடின்றி நடைபெற்று வரும் நிலையில் மாவு தட்டுப்பாடு மோசமடைந்து அரிசிக்கும் இதே தேவை ஏற்பட்டால் சந்தையில் அரிசிக்கு தட்டுப்பாடு ஏற்படலாம் என அவர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். தற்போது சிறுபோக அறுவடை இடம்பெற்று வரும் நிலையில் சந்தையில் அரிசி விலை சற்று குறைந்துள்ள நிலையில் அரிசிக்கு தட்டுப்பாடு ஏற்படலாம், மீண்டும் அரிசியின் விலை அதிகரிக்கும் எனவும் அவர்கள் மேலும் தெரிவித்துள்ளனர். ராஜபக்சர்களுக்கு இந்த திகதி வரையில் மாத்திரமே காலக்கேடு. பான் விலையில் மீண்டும் ஏற்படவுள்ள பாரிய மாற்றம். இராஜாங்க அமைச்சு பட்டியலில் இடம் பிடித்துள்ள தமிழ் உறுப்பினர்கள். பரீட்சைகள் திணைக்களம் வெளியிட்டுள்ள முக்கிய அறிவிப்பு.
கோதுமை மாவால் அரிசிக்கு ஏற்படவுள்ள பாரிய தட்டுப்பாடு.